அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போது மேலும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களான சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும்

செய்வார் அதே போல குரு பார்வை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் மாத கிரகங்கள் இந்த மாதத்தில் ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு கரெக்டா பத்தாம் தேதி டிரான்ஸ்லேட் ஆயிடுவார் மேலும் சுக்ரனோட கஞ்சக்ஷன் ஆயிடுவார் அதனை தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசியிலிருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவார் மேலும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினேழாம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு டிரான்ஸ்லேட் ஆகி புதன் பகவானோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவார் மேலும் அதனை தொடர்ந்து சரியா இருபதாம்

ஜோதிடத்தில் மிக முக்கியமான கிரகமா பார்க்கக்கூடிய குரு பகவான் சரியா எட்டாம் தேதி பக்ரம் ஆவார் இதுவும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும் இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக நிலைகள் இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல முக்கியமான பிளானட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா பனிரெண்டாம் இடம் நம்மளுடைய ராசி மேலும் ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் குருவும் இந்த மாதத்துல வக்ரம் ஆகிறாரு இருபதாம் தேதிக்கு மேல செவ்வாய் நீச்சம் ஆகிறாரு அவை மாதத்தோட பொறுத்த அளவுல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் எல்லாம் தென்படும் ஆனா அது அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுல பெனிஃபிட் இல்ல நிறைய பேருக்கு இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு வெறுப்பான மனநிலை எதுவுமே நமக்கு ஃபேவரா நடக்க மாட்டேது அப்படிங்கிற அந்த ஒரு உறுத்தலான மனநிலை எல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் சுக்ரன் மாதத்தோட பிகினிங்ல ஒரு பதிமூணு நாள் நல்லா ஃபேவரா இருக்காரு ஆட்சியா இருக்காரு அப்படிங்கறதுனால இந்த மாதத்தோட பிகினிங் ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும் ஏதோ ஒரு உற்சாகமா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் மேலும் மாதத்தோட பிகினிங்ல முக்கியமான பிளானிங்ஸோ முக்கியமான மாற்றங்களோ வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் மாதத்தோட செகண்ட் ஆஃப் அவ்வளவா

மாதத்தில் ஹைலி ரிஸ்க்கு உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்து எடுக்க வேண்டாம் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன் தொழிலை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஹைலியான ரிஸ்க்கு எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை மூவ் ஆன் பண்றது சிறப்பு அதுதான் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் புதுசா புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்றேன்னா ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுற வேண்டாம் ஸோ அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது மேலும் குருவும் இந்த மாதத்தில் எட்டாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுவாரு ஆகவே இந்த காலகட்டங்களில் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தொழில் உத்தியோக நிமிதமா ஏதாச்சும் இடமாற்றமோ ஊர் மாற்றமோ ஏற்படலாம் அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேல அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் நிச்சயமா ஏற்படும் செய்யுது மற்றபடி மாதத்தோட தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் உங்களுடைய முக்கியமான பொறுப்புகள்ல கொஞ்சம் இருக்கிறது நல்லது அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்துல விரைஸ்தான முக்கியமான கிரகங்கள் குறிப்பா லாபாதிபதி மேலும் மாதத்தோட லாபாதிபதி நீச்சம் ஆவார் செவ்வாயும் நீச்சம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா நிறைய தட்டுப்பாடு நிறைய பிரச்சனை நிறைய குழப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு போகுது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா நிறைய கடன் சுமை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடன் சுமை சார்ந்த வகையில கவலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா நீங்க ஹேண்டில் பண்றது நல்லது ஏன்னா ராகு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இன்னொரு பிரச்சனைக்குள்ள கால எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு புதுசா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் குறிப்பா பாத்தோம்னா கடன் சார்ந்த விஷயங்கள ஒரு கடனை முடிக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி இந்த கடனை முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே பொருளாதாரம் சார்ந்த வகையில குறிப்பா கடன் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது யாருக்கிட்டையும் அதிகமா வாங்கவும் கூடாது ரொம்ப கராரா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல செயல்பட்டாலே சிறப்பான பலன்களை நம்ம அறுவடை செய்ய முடியும் குறிப்பா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாபாதிபதி விரேஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்தோட பிகினிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய விரே செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல லாபாதிபதி நீச்சம் மேலும் குருவும் வக்ரம் ஆகவே பண தேவை அதிகரிக்கிறது

விஷயங்கள கொஞ்சம் கூடுதலான சகிப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கணும் யாரு என்ன சொன்னாலும் பெருசா அதை எடுத்துக்காம பெரிய விஷயமா அதை நினைச்சுக்காம ஜஸ்ட் நியூட்ரலா நீங்க மாட்டும் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றது சிறப்பு ஆகவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கூடுதலா பராமரிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் ஆகவே அதுக்கு கொஞ்சம் பிரிப்பேர்டா இருக்கிறது நல்லது அடுத்ததாக திருமண முயற்சியை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பா இருபதாம் தேதி வரைக்கும் இந்த திருமண முயற்சியில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மேலும் திருமண முயற்சி சார்ந்த வகையில் ஒரு சிலர் வந்து விரைச்சல் அதிகமா செய்யறதுக்கான வாய்ப்புகள்

அப்படிங்கிறதுனால குடும்பத்துல இந்த சுப விஷயங்கள் சம்பந்தமான பேச்சு வார்த்தைகள் அதிகமா நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அட் சேம் டைம் பாத்தோம்னாக்கா குரு வக்ரம் எட்டாம் இடத்துல குரு பகவான் உடைய ராசிய எட்டாம் தேதிக்கு மேல வக்ர பார்வையில பார்ப்பார் எனவே இந்த சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சு வார்த்தைகள் ஏதாச்சும் சற்று குழப்பமான ஒரு சூழ்நிலை எல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த பேச்சு வார்த்தைகளின் போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுடைய கருத்துக்கு ஒருமைத்து வராம ஆளாளுக்கு ஒன்னு ஒன்னு பேசுறது வாய்ப்பு இருக்கு அப்படியே மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல இருந்து சற்று சகிப்பு தன்மையோட உங்களுடைய பிளானிங் மைண்ட்ஸ் எல்லாம் நீங்க வெளிப்படுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சிகளா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஆனா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமும் கவனமும் இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக திருமணமானவர்களுக்கு பார்த்தோன்னாக்கா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல மாதத்தோட வாழ்க்கையத்தினோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பழைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே ஓவராலா நியூட்ரல் ஆகிடும் வாழ்க்கையத்தினோட இருந்து வந்த அதிகப்படியான மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்துல டோட்டலா குறைஞ்சிடும் ஆனா இருபதாம் தேதிக்கு மேல புதுசா எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் ஆகாம பாத்துக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் இரண்டாம் அதிபதி நீச்சமாயிடுவாரு மேலும் குரு பகவானுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியும் இந்த காம்பினேஷன் பார்க்கும்போது பார்க்கும் போது இருபதாம் தேதிக்கு மேல இந்த திருமண வாழ்க்கையில சற்று கவனமா நிதானமா சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஆனா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த பலன்களை ஏற்படுத்துது மேலும் இந்த தொழில் நிமித்தமாகவோ அப்படி உத்தியோக நிமித்தமாகவோ அப்படி ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் காரணமாகவோ பிறந்த தம்பதி நேரெல்லாம் அந்த மாதத்துல ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு எனவே இந்த மாதத்துல ஒரு சைடு பாசிட்டிவான ஒரு பலன்களும் வெளிப்படுது ஆனா இருபதாம் தேதிக்கு மேல சற்றே கவனமா செயல்படுறது நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி நீச்சம் ஆகுறாரு ஆகவே அந்த காலகட்டங்கள்ல குறிப்பா பாத்தினாக்கா வாழ்க்கை துணையோட அந்த பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது அது மட்டும் இல்லாம செவ்வாய் வந்துட்டு ஒரு கோப கிரகம் முன்கோபம் அதிகமா வருது வாழ்க்கை துணை மேல அடிக்கடி கோபப்படுறது அவசரப்பட்டு பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அதுலன்னா நீங்க சுதாரிச்சு பொறுமையா செயல்படுறது நல்லது அடுத்தது மெயினா பாத்தோனாக்கா ஏழாம் அதிபதி நீச்சம் அப்படிங்கிறதுனால

கவலை இல்லாம உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க மேலும் சரியான டயத்துக்கு தூங்குங்க நல்ல சுத்தமான உணவுகளை சாப்பிடுங்க அதிகமா யோசிக்கிறத குறைச்சுக்கிறது நல்லது இதெல்லாமே நீங்க சரியா ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணாலே நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எனவே இந்த குழந்தை பாகியத்துல சனி வக்ரமா இருக்கிற காலகட்டங்கள்ல தேவையில்லாத மனசஞ்சலங்களோ மன வருத்தங்களோ மனசுக்குள்ள அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த குழந்தை பாகியத்துல தடை தாமதம் அப்படிங்கிறது இயற்கையா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே இந்த வக்ர சனி முடிகிற வரைக்கும் சற்று கவலை இல்லாம நியூட்ரலா நீங்க டிராவல் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல விரைய ஸ்தானத்துல முக்கியமான கிரகங்கள் எல்லாம் போய் கன்ஜெக்ஷன் ஆகுது மேலும் ஆறாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது குறிப்பா எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளோட அதிகமா கருத்து வேறுபாடு இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா பொறுமையா செயல்படுறது நல்லது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்கள்ல பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான மன வருத்தமோ அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வகையான செலவுகளோ இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து இந்த பிள்ளைகளோட ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் பண்ணிக்கிட்டு பேசிக்காம அப்படி இல்லைனா பிள்ளைகளை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில மாத்தி மாத்தி ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்லது மற்றபடி பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் வந்துறாரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்படியே மேலோட்டமா வந்து எட்டி பார்த்துட்டு போகும் ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்க பெருசா எதை நினைச்சு அலட்டிக்க வேண்டாம் வர பிரச்சனை அப்படியே வரும் அது தானாவே விலகிடும் மாறிடும் ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும் வர பிரச்சனை தானா ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் நல்லா அதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம் இருந்தாலும் சற்று கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் பொறுமை அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுடைய கையில இருக்காது டக்கு டக்குனு அவசரப்பட்டு ஏதாச்சும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பொறுமை அமைதி அப்படிங்கிற விஷயத்தை மனசுக்குள்ள அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது பயிற்சி பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனைகள் வருதுன்னா அதுல ஆல்மோஸ்ட் நீங்க இறங்காம இருக்கிறது நல்லது அந்த பிரச்சனைகள்ல நீங்க குதிக்காம இருக்கணும் ஏன்னா அந்த பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் தேவையில்லாம வேஸ்ட் ஆயிடும் அதுவே அந்த பிரச்சனை வரும் அது தானாவே நிவர்த்தி ஆயிடும் அதனால அதை நினைச்சும் பெருசா நீங்க உரி பண்ணிக்க வேண்டாம் அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மெயினா பாத்தோம்னா சுக்கரன் ஆட்சி மாதத்தோட பஸ்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப பேவர் தான் ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு பேவரா இல்ல அது நான்காம் அதிபதி சனி போயிட்டு ஐந்தாம் இடத்துல வக்ரம் படிப்பு சார்ந்த வகையில் மாணவ மாணவிகள் சற்று கடினத்தன்மையை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்கிறதுக்கு மனமே வர மாட்டேங்குது படிக்கிறதுக்கு எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல ஒரு சிலர் வந்து பாத்தோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்களை சந்திக்கலாம் படிப்பு சார்ந்த வகையில அவை மாணவ மாணவிகள் சற்றே விழிப்புணர்வோடு செயல்பட்டா இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா வந்துட்டு இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல சூரியன் நீச்சம் ஆயிடுவாரு பதினோராம் அதிபதி சூரியன் அவர் வந்து நம்முடைய ராசியில நீச்சம் ஆயிடுவாரு மேலும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சுக்கரன் ஆட்சியா இருப்பாரு அவையே முதல் பதிமூணு நாள் நமக்கு எவ்வளவோ பேவரா இருக்கு ஆனா மாதத்தோட செகண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு பேவரா இல்ல ஏன்னா வந்துட்டு சூரியன்

சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு கிரக நிலைகளை பார்க்கும் போது மாதத்தோட செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கு அதனால இந்த சூழ்நிலைகளை சற்று ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் பிரிப்பேரா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் போது இந்த மாதத்துல அதீதமான கவனம் உடல் ஆரோக்கியத்துல தான் இருக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆயிடும் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு தைரியத்தையும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பாதிப்புகள் இருந்தால் அதுக்கு உடனடியாக ஏதாச்சும் ரெமெடிஸையும் கொடுத்துரும் அதனால உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பாதிப்புகள் வந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆகிடும் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காரு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல மருத்துவ செலவு சற்று அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு மாத்தி பாத்தி ஒருத்தருக்கு செலவுகள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே உடல் ஆரோக்கியத்துல அதிகமான கவனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல இருக்கிறது நல்லது குறிப்பா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இன்னும் ஐநூட்டா பாத்துனாக்கா இருபதாம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியனும் நீச்சம் செவ்வாயும் நீச்சம் இரண்டு முக்கியமான கிரகங்கள் நீச்சம் அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கலாம் அதனால மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது நான்காம் இடத்த செவ்வாய் பகவான் தன்னுடைய சத்தம பார்வையால மேலும் நீச்சமாக தன்னுடைய சத்தம பார்வையை பதிக்கிறதுனால மன ஆரோக்கியத்துல அதீதமான கவனம் செலுத்துறது நல்லது மேலும் இந்த வெளியிடங்கள் அலையுறதை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சரியா மெயின்டெயின் பண்ணும் மாதத்தை பொறுத்த சரியான டைத்துக்கு நல்ல ஒரு சத்தான உணவு எடுத்துக்கோங்க கரெக்டா டைத்துக்கு தூங்கிடுங்க இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் காம்ப்ரமைசே பண்ணிக்காதீங்க ஏன்னா அந்த காலகட்டம் கொஞ்சம் பனிச்சுமையோ அப்படி இல்லனாக்கா தேவையில்லாத எண்ணங்களாலயோ எல்லாத்தையும் தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவை தூக்கத்தையும் உணவையும் மட்டும் தாமத சிரமப்படுத்தாதீங்க இது ரெண்டையும் நீங்க சரியா பண்ணாலே மருத்துவ செலவுகள் குறையும் தேவையில்லாத குழப்பங்கள் எதுவும் ஏற்படாது மேலும் மன ஆரோக்கியத்தை தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நீ எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப தெளிவா இருக்கும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உடைய முயற்சி இது மூணுத்துக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்கு மன ஆரோக்கியத்தையும் சரியா நீங்க வலிமைப்படுத்துறது நல்லது மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாவுமே நீங்க பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுமே நல்லா குளிச்சுட்டு தெய்வ வழிபாடு பண்றது நல்லது உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஃபுல்லா வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா குல வழிபாடு பண்றது சிறப்பு வாய்ப்பு கிடைச்சதுன்னா குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு இதெல்லாமே உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் அதே போல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க தினமும் ஒரு அரை மணி நேரம் கண்ணு மூடி எல்லாம் மெடிடேஷன் பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை இந்த மாதத்துல பெற்று கொடுக்கும் குறிப்பா இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது மேலும் இந்த கால் பகுதி மூட்டு பகுதி இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கிறது நல்லது மேலும் இந்த கழிவு உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் அதுலயும் கொஞ்சம் கவனம் கவனம் செலுத்துகிறது நல்லது இடுப்பு பகுதி முதுகெலும்பு பகுதி இதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த இடங்கள் எல்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கறதுனால இதுல எல்லாம் சற்றே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஓவரால் அந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுல நீங்க மெயினா கவனம் செலுத்த வேண்டியது ரெண்டே விஷயம் தான் ஒன்னும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேலும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஸோ இது ரெண்டையும் நீங்க சரியா ஹேண்டில் பண்ணாலே மற்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆயிடும் அதனால இந்த மாதத்தில் இது ரெண்டையும் சரிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா ஒரு சரியான பிளான பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம் இதுல சொல்லியிருக்கிறது வந்து பாத்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள் இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம் அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம் ஏன்னா நம்ம ஒருத்தொருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில

அவேர்னஸ்காக கொடுக்கிற பலன்கள் தான் மந்த்லி பிளானட்லாம் இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு மட்டும்தான் ப்ரடிஷன் விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுலாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் நாளைக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம குடுக்கறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ நமக்கு அப்படி தெரிஞ்சிடும் ஏதாச்சும் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதில் விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறது எனவே அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு நூறு சதவீதமான பலன்கள் கிடையாது ஆகவே அந்த புரிதலோடு இந்த கோச்சார பலன்களை பாருங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு அதில் உங்களை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க உடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க மேலும் நீங்கள் நூறு சதவீத பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு போவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேல இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆகவேதான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம் முடிய பற்றிய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாத்துக்கோங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும் போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு அந்த வீடியோஸ் நீங்க மறக்காம ஒரு வாடி செக் பண்ணி பாருங்க மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நான்கு மாதம் ஏதாச்சும் ஒரு சேனலை மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சேனல் அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம்தான் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது எவ்வளவு ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க ஏன்னா ஒருத்தவத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும் அவை நாலஞ்சு சேனல் பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனலில் நீங்கள் டோட்டலாக ட்ராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது பிரச்சனைலாம் ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஜோதிடம் சார்ந்த வகையில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த கன்ஃப்யூஷனான அந்த ஒரு சொசைட்டியில நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் உங்களுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால் எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலில் ஒரு மூணுலேருந்து நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிஜமாக உங்களுக்கு அதுலையும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகு வெரி லிமிடெட் டைம் பி ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட்